அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். செய்தியாளர் மீது தாக்குதல் நடைபெற்றது குறித்து, பல்லடம் பகுதியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்டது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், தற்போது சின்னம்மா அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள், அதில் இருக்கிற விஷயங்களை பத்தி விரிவா சொல்லுங்க. திருப்பூர் அருகே நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் திரு நேசபிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பது கண்டனம் தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், திருப்பூர் அருகே நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் திரு நேசபிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி தமிழக மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கிட திமுக தலைமையிலான விளம்பர அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்த நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வரும் திரு நேசபிரபு என்ற பத்திரிகையாளர் மீது 6 நபர்கள் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், இந்த விளம்பர ஆட்சியில் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவும், தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய சாமானிய மக்களை குறிப்பாக பத்திரிகையாளர்களை காக்க தவறிய திமுக தலைமையிலான விளம்பர அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் திரு நேசபிரபு அவர்கள் நேற்றைய தினம் நாள் முழுவதும் மர்ம நபர்கள் தன்னை நோட்டமிட்டு பின்தொடர்வதை அறிந்து அதனை உடனே காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திமுக தலைமையிலான அரசின் காவல்துறையோ எந்தவித பாதுகாப்பையும் அளிக்க முன்வராமல் அலட்சியமாக இருந்துள்ளதாக தகவல்கள் வருகின்றனர் என்றும், அதன் பின்னர் நேற்று இரவு மர்ம நபர்கள் நெருங்கிய நிலையில் நேசபிரபு பாதுகாப்பிற்காக காவல் நிலையம் நோக்கி ஓடி சென்றுள்ளார். ஆனால் காவல் நிலையம் செல்லும் வழியிலே மர்ம கும்பலால் பயங்கர கத்தி போன்ற ஆயுதங்களால் கொலைவெறி தாக்குதல் ஆளாகி தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக செய்திகள் வருகின்றனர் என்றும், நேசபிரபு விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் நேசபிரபு அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பல்லடத்தில் உள்ள ஒரு அரசு டாஸ்மாக் கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக செய்தி சேகரித்து அதை வெளியிட்டிருந்ததாக தெரிய வருகிறது. ஆகவே இதன் காரணமாக அவர் மீது தாக்குதல் நடைபெற்று இருக்கலாமோ என்று உடன் பணியாற்றுகின்ற சக பத்திரிகையாளர்கள் அனைவரும் சந்தேகத்தை எழுப்புகின்றனர் என்றும், எனவே திமுக தலைமையிலான ஆட்சியில் மக்கள் படும் துன்பங்கள், அரசின் நிர்வாக சீர்கேடுகள், ஆளும் கட்சியினரின் அராஜகங்களை தைரியமாக தோளுறுத்து காட்டும் பத்திரிகையாளர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை எனவும், சமூக நீதி, திராவிட மாடல் என மேடைக்கு மேடை வாயிலேயே பேசும் திமுக ஆட்சியில் இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரம் எங்கே இருக்கிறது என்பது தெரியவில்லை எனவும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்து வந்த சிறுமி தான் மனிதாபிமானமற்ற வகையில் அடித்து துன்புறுத்தப்பட்டிருப்பதை காவல்துறையில் புகார் அளித்து 1 வாரம் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் குற்றம் சாட்டப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரின் குடும்பத்தினர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தவறு இழைத்தவர்கள் திமுக கட்சியவை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக காவல்துறை தயக்கம் காட்டுகிறதா என்று தெரியவில்லை எனவும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்றைக்கு தமிழக காவல்துறை செயல்படுகிறதா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும், தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரால் தங்கள் கட்சியினர் செய்யும் அராஜக செயல்களை ஏன் தடுக்க முடியவில்லை என்றும், தமிழகத்தில் நடைபெற்று வரும் குற்றச் செயல்களை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தெரியவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என்றும், பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கும் அதில் பணியாற்றுகின்றவர்களுக்கும் சுதந்திரமாக செயல்பட்டார் என்றும், அதே போன்று அம்மா ஆட்சியில் தமிழகத்தில் எங்கும் குற்ற செயல்கள் நடைபெறாத வண்ணம் சட்டம் ஒழுங்கு சரியாக பாதுகாக்கப்பட்டது எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்று திமுக ஆட்சிக்கு வந்தது முதல்
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டுவிட்டது என்றும், தமிழக மக்களின் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாகிவிட்டது எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். எனவே திமுக தலைமையிலான அரசு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தமிழக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும் எனவும், கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளான பத்திரிகையாளர் நேசப்பிரபு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான பாதுகாப்பினை உடனே அளிக்க வேண்டும், இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வெளிப்படையான விசாரணை மேற்கொண்டு குற்றம் இழைத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.